வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா குடுவாஞ்சேரியில இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்ராஜெக்ட்டை ரிவ்யூ பண்ண போறோங்க. நம்ம வந்து இதே ப்ராஜெக்ட்டை ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணி வீடியோ போட்டிருக்கோங்க. இந்த ப்ராஜெக்ட்ல என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா, இந்த பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு வீடு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து தனியாக லோன்லியாக இருக்கும். ஆனால் இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் நெய்பர்ஸ் இருப்பாங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சோல்ட் அவுட் பண்ண ஒரு 43 வீடுகள் இருக்குது, அதில் ஃபுல்லாக ஃபேமிலிஸ் இருக்காங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், என்னால் முடிஞ்ச வரைக்கும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சுமதி ஹோம்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் டேரெக்டாக சுமதி ஹோம்ஸோட காண்டாக்ட் நம்பர் தாங்க. நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். டேரெக்டாக அவங்களோட காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன், லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்கள் தம்பியாக நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோ எடுக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு தாங்க, ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்குது. நான் வந்திருக்கும் போது, அதாவது வீடியோ இப்போ நம்ம எடுத்துகிட்ருக்கோம் இல்லையா, உள்ளே பார்த்துட்டு இருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி தான், அக்கா அண்ணா ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. அதனால் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சீக்கிரம் சைட் விசிட் வந்து பார்க்குறது நல்லதுங்க. அப்புறம் வசந்த், நாங்கள் உங்கள் வீடியோ பார்த்துட்டு தான் போய் பார்த்தோம், ஆனால் புக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட்டீங்க அப்படின்னா நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. எனக்கே ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தீங்க, வசந்த் உன்னோட அண்ணன் சொல்லி உன்னோட அக்கான்னு சொல்லி எனக்கு அந்த வீடை அரேஞ்ச் பண்ணி கொடுப்பான்னு சொல்லியிருக்கீங்க. நான் சொல்கிறதுக்கு ரெடி தாங்க, ஏன் நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்களை நான் சொல்ல மாட்டேன்னா என்ன. ஆனால் இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கிரம் ஃபஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் தான். கைஸ், அண்ணா அக்கா வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி தான். அக்கா எங்கேருந்து வந்திருக்கீங்க? விருகம்பாக்கம்லேருந்து இப்போ நம்ம பார்க்க போகிற வீடை வந்து பார்க்க வந்திருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வில்லா ப்ராஜெக்ட் தாங்க, சுமதி ஹோம்ஸோட வனிதா ஸ்கொயர். இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடுவாஞ்சேரி நீலமங்கலமில் இருக்குங்க. கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன் ஜிஎஸ்டி இங்கேருந்து 4.1 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குங்க. 8 to 10 minutes டிரைவ் வரும். பாரதியார் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் இருந்து 1.3 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்குங்க. 118N பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 30 வீடு வில்லா ப்ராஜெக்ட்டுங்க. உங்களுக்கு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே அந்த கார்னர் வீடுலாம் புக் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க. அந்த கார்னர் வீட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு கார்னர் வீடும் அவைலபிள் இருக்குது, நீங்கள் அது ப்ரெஃபர் பண்ணுறது அப்படின்னாலும் ப்ரெஃபர் பண்ணலாம். என்னோடய அண்ணன் அக்காவுக்கு சொல்ல மாட்டேன்னா அந்த மாதிரி தான் நான் சொல்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 30 வீடுங்க. ஆல்ரெடி இவங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது எல்லாமே சோல்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து மொத்தம் 43 வில்லாஸ் இருக்குது. உங்களுக்கு இதுக்குள்ளே அப்படியே நடந்து போயிட்டு இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்த்துட்டு இந்த ஹவுஸ் டூர் பார்க்கலாம் சரிங்களா. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா மெட்ரோ ஸ்கொயர், இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி சோல்ட் அவுட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. இதில் வந்து மொத்தம் 43 ஃபேமிலிஸ் இருக்காங்க. இதுக்குள்ளே தான் இப்போ புதுசாக வனிதா ஸ்கொயர் போட்டிருக்காங்க. இந்த வனிதா ஸ்கொயர் ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 30 வீடுங்க. அதில் 10 வீடு இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது, ஒரு வீடு ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடு வந்து அவைலபிள் இருக்குங்க, ரெடி டு மூவில் அவைலபிள் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 34 Lakhs இண்டிவிஜுவல் ஹவுசஸ் அவைலபிள் இருக்குங்க. நீங்கள் செலக்ட் பண்ணுற லேண்ட் ஏரியா பில்டப் ஏரியாவை பொறுத்து பட்ஜெட் டிஃப்ரென்ஸ் ஆகும். பாருங்கள் ஃபேமிலிஸ் இருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி அவுட்டரில் வந்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை, ஒரு ரெண்டு பெட்ஸ் வளர்த்துக்கிட்டு அப்படியே பாருங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ரெண்டு லேப்டாக் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 23 feet road. இவங்க இந்த ப்ராஜெக்ட்லாம் முடிஞ்சிட்டு ஃபுல்லாக ஹேண்ட் ஓவர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கான்க்ரீட் ரோட் போட்டு கொடுத்துருவாங்க இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியே. இது வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட இன்னொரு ப்ராஜெக்டில் போட்ட ரோடுங்க, இதே மாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிற இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா 957 square feet லேண்ட் ஏரியாவில் 850 square feet பில்டப்புங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் நீங்கள் வீடியோலேயே பார்க்க முடியும், நல்லா அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரண்டேஜும் அதிகமாக இருக்குங்க இந்த லேண்டில், 33.5 feet இருக்குது உங்களுக்கு ஃப்ரண்டேஜு. உங்களுக்கு மெயின் டோருக்கு தனியாக ஒரு கேட் கொடுத்துருக்காங்க, கார் பார்க்கிங் சைடில் கொடுத்துருக்காங்க சரிங்களா. உங்களுக்கு அதுக்கு நடுவில் ஒரு பேசேஜ் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே போகலாம். ஃப்ரண்டில் மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு கேட் கொடுத்துருக்காங்கங்க ஓகேங்களா. இது ஒரு கேட்டு, இந்த கேட்லேருந்து கரெக்டாக ஒரு 3 steps மேலே ஏறிட்டு உங்களுக்கு இதுலேயும் வந்து ஃபுல்லாக பார்க்கிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த பேசேஜ் வழியாக நீங்கள் அப்படியே பார்க்கிங்க்கு போய்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கிங்கை பார்த்துட்டு வந்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங், உங்களுக்கு இங்கே வந்து ஃபுல்லாக பார்க்கிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க. டெரஸ் இருக்குது, இது வழியாக நீங்கள் அப்படியே மொட்டை மாடிக்கு போய்க்கலாம். டெரஸில் ஃபுல்லாக கூலிங் ரூஃப் டைல்ஸ் போட்டிருக்காங்க. வாட்டர் டேங்க் வந்து 500 liters கெப்பாசிட்டி. இந்த வீட்டில் செப்பரேட் போர்டு இருக்குது, செப்டிக் டேங்க் இருக்குது, 3-phase EB கனெக்ஷன் இருக்குங்க. உங்களுக்கு இந்த ஸ்டாரிகேஸுக்கு கீழே வந்து நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, அதனால் நீங்கள் வீட்டில் ஏதாவது வேஸ்ட்டான பொருள் இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே போட்டு வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிரில் கேட் கொடுத்துருக்காங்க, மெயின் டோருக்கு முன்னாடி இன்னொரு கிரில், மெயின் டோருக்கு முன்னாடி இன்னொரு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங்,
மெயின் டோர் டிசைன் பாருங்க. இப்போ நம்ம அப்படியே உள்ள போகலாம். உள்ள வந்த உடனே பாத்தீங்கன்னா ஒரு ஹால் இருக்குங்க. உங்களுக்கு ஹாலில் வந்து ஒன் சைடு விண்டோ கொடுத்துருக்காங்க, வுட்டன் விண்டோ வித் கிரில்லோட இருக்கு. 2x4x வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பூஜா ரூமுக்கு ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நான் வந்த உடனே நோட் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாஸ்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடு வந்து ஈஸ்ட் ஃபேஸிங், சூரியன் உதயமாகும் போது இந்த சைடு தான் உதயமாகும் சரிங்களா. அது உங்களுக்கு கரெக்டாக இங்கே நீங்கள் சாமி வச்சிங்கன்னா அடிக்கோங்க. பூஜை ரூமில் சூரிய ஒளி படுறது, அதுவும் உதயமாற சூரியன் ஒளி படுறது அப்படின்றது ரொம்ப நல்லது. வாஸ்து தெரிஞ்சவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஃபுல்லாகவே வந்து ரெட் பிரிக் யூஸ் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாத் கொடுத்துருக்காங்க. காமன் பாத் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டைல் க்ளோசெட்டில் கொடுத்துருக்காங்க. 7 feet வரைக்கும் பாத்ரூம் வால்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வென்டிலேட்டர் இருக்குது. உங்களுக்கு இந்த சென்ட்ரலில் இருக்கக்கூடிய லீஃப் தீம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இப்போ நம்ம அந்த கிச்சனை பார்த்துட்டு இந்த ரெண்டு பெட்ரூம் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன். கிச்சனில் வந்து உங்களுக்கு கிச்சன் வால்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க, செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் கொடுத்துருக்காங்க, வுட்டன் விண்டோ இருக்குது வித் கிரில்லோடு இருக்குது. இங்கே வந்து நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம். நம்ம திருப்பி ஹாலுக்கு வந்தாச்சு, ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா வுட்டன் விண்டோ இருக்குது வித் கிரில்லோடு இருக்குது, செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. வீட்டை சுற்றி உங்களுக்கு இடம் விட்டுருக்காங்க, சுற்றி காமோடாலும் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம்குள்ளே ஒரு அட்டாச் பாத்து. 7 feet வரைக்கும் பாத்ரூம் வால்டேஜ் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் இங்கே வந்துருங்க. உங்களுக்கு ஃப்ளோரிங்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிரிப்பாக இருக்குது. வென்டிலேட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பெட்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் யாராவது குழந்தைங்க ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பெட்ரூமை கொடுத்துடலாம். இந்த பெட்ரூமில் வந்து செல்ஃப் இருக்குது, லாக் கொடுத்துருக்காங்க, வுட்டன் விண்டோ இருக்குது வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வீடியோவில் ஹவுஸ் டூர் பண்ண இந்த வீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 38.5 lakhs. நெகோஷியபிள் தாங்க. அப் டு 80-85% வரைக்கும் பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ப்ராஜெக்டில் 34 lakhs இருந்தும் இண்டிவிஜுவல் ஹவுசஸ் அவைலபிள் இருக்குது. ஓகே கைஸ், இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்ராஜெக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட்டில் யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற சுமதி ஹோம்ஸோட காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட், இந்த வீடு பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம் கைஸ். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் வசந்த். பாய் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.